எண்ணம் உதிக்கும் போதே இருக்கு, உணர்ச்சி உதிக்கும் போதே இருக்கு, எழுந்துக்கும் போதே இருக்கு. நான் மனத்திலிருந்து பிறக்கிறேன்றத இன்னும் கண்டுபிடிக்கல, என்ன அப்புறம் என்னத்த சொல்றது நம்ம? கரெக்டா? பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு காத்து பஸ்ல வரமா திடீர்னு தூங்கிடுவீங்க. அப்ப கிட்டத்தட்ட டெத்து தானே அது, பக்கத்துல இருக்கு என்னடா தூங்கிட்டான். நீங்க உள்ள மனம் முழிச்சுக்கிட்டா தானே உங்க கூட அவன் பேச முடியும். கரெக்டா? அப்படின்னா காத்துப்படுதல், அந்த அதுக்கேத்த மாதிரி சுகமா டமால்னு உடனே மன மயக்கம் அடைகிறது. புரியுதா? எல்லாமுமே மனத்தினுடைய மயக்கம். நம்மளே என்ன பண்றோம், அங்கங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அங்கங்க போ மறந்துடக்கூடாது. இதை வச்சுக்கணும், அன்னைக்கு நடந்த சம்பவம், அன்னைக்கு நடந்த நல்ல சம்பவம், அதை நினைச்சு நினைச்சு மகிழ்ந்து அது திருப்பி திருப்பி அதுக்கு போயிட்டு போயிட்டு வருவோம். தொட்டு தொட்டு போய் பார்த்துட்டு வருவோம். இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ஏதாவது பொம்மை வாங்கி கொடுத்துட்டு அதை போய் போய் பார்த்துட்டு வருவோம்ல, இப்படி போய் பார்த்துட்டு வருவோம். என்னமோ எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, ஹால்ல டைய சாப்பிட வாடா சாப்பிட வாடா இது வாங்கிட்டு வந்துருக்கணும், அவர் போய் அவர் அதில் கழிச்சுட்டு வருவார். இதெல்லாம் ஐசோலேஷன், இதெல்லாம் மனம் வளரும் விதம், அகந்தை வளரும் விதம். அகந்தை வேணும் எதுக்குன்னா, தன் மூலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே மனம் வேணும். மனம் இல்லாம ஆன்மஞானமே கிடையாது. பொறுமா, மனத்து மூலமா தான் ஆன்மஞானம். இந்த இரட்டை உணர்ச்சிகள் மூலமா தான், இரட்டை உணர்ச்சிகள்ல இது பண்ணணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டியை சுவிட்ச் ஆன் பண்ணதோட சரி புரு புரு புருன்னு சீருவாங்களே தவிர, வண்டி ஒரு இச்சு முன்னாடி போட்டு பின்னாடி போ தப்பு போட மாட்டான், ரைட் பண்ணிட்டு இருக்கானு பார்த்தா ரைட்டும் தெரியாது, இந்த ரெட்டைகள்லயும் இருக்க மாட்டான். என்னடா பண்றேன்னு கேட்டா என்ன பண்றேன்னு எனக்கு என்ன தெரியும், என்ன பண்ணணும் இங்க, ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதே அவனுக்கு ஒரு இது. அது மெய்ஞானி ஆயிருக்கலாமேன்னு பார்த்தா பக்குவம் அடையில. அதனாலதான் துக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மனத்துக்கு வர 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 வந்து அந்த மனத்துக்கு தான் ஆன்ம ஞானத்துக்கு எலிஜிபிள். பொறுமா, நான் சொன்னேன்ல 11 வயசுல இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தப்ப, புதுசா பாக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு உணர்ச்சியை கிளீனா பார்த்தாலே அது ஹெட்ல ஆன்ம ஞானம். பார்க்காம இருக்கிறவன் வந்து பைத்தியக்காரன், அவனு வரல, அவனை பார்க்க வைக்க முடியாது. ஏன்னா அது அப்படிதான் வச்சிருக்கு. நீ அவசரப்படலாம், அவரு வந்து ரெடியாவே ஆகல. புரியுதா? எல்கேஜிக்கு சேர்க்கம் போகும்போது அவர் வந்து கொஞ்ச நாளா அவுட்டுமே பையனுக்கு, கொஞ்ச நாளா அவுட்டு போயிட்டு 90 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பிளே ஸ்கூல் கூட பிளே ஸ்கூல் கூட போல. அவரு ஒரே பாஸ் பீரியட் தான், எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்? எக்ஸ்பீரியன்சஸ் மேக் யூ டர்ன் இன்வர்ட்ஸ். புரியுதா? உங்க புத்தி எந்த வழியும் போக்கும் இல்லாம திக்கிட்டு நிக்கும் போது என்னடா இது, ஒண்ணு பேசினாலும் குத்தமாவது, பேசாட்டி அபராதமாவது, செஞ்சாலும் குத்தம் செய்யாட்டியும் குத்தம் அப்படின்னு எல்லா லெவல்லையும் நிக்கும் போது அது பெட்டர். அதுதான் என்ன சொல்லுவாங்க, கிளாஸ்ல ரெண்டு பசங்க இருப்பாங்க, ஒருத்தன் கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கான், 100க்கு 100 ரெடியா இருக்கான், அவனும் சைலண்டா இருப்பான். ஒருத்தன் எதுக்குமே ரெடி இல்ல, அவரும் சைலண்டா இருப்பான். வெளியில இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. கரெக்டா? எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொன்னா இவனும் இப்படி தலையாட்டுவா, அவன் இவன் வந்து அவனை பார்த்துப்பா, அவருக்கு எல்லாம் அவனை மாதிரி போஸ் பத்திரம் நம்ம கொடுப்பா அப்படின்வா. அங்க பத்திரம் டீச்சர் வந்து அடுத்த ஏதர்றா என்னடா தெரியும். வெளுத்தணும் இல்ல, அவங்க எல்லாம் வாழவே இல்லை. அவங்க வந்து 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 அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், மனம் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கானா, ஃபீலிங்ஸை தொடறதுக்கே பயம், மனத்தை பிரயோகப்படுத்துறதுக்கே பயம், பயம் அதுவும் ஒரு இது. இது இதனோட பதிவு, எல்லாம் பதிவுகள், இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்க. அதான் சொன்னேன்ல, என்ன ஒன்று சொன்னேன், மென்டல் பாடிக்கு என்ன சொன்னது, சிசிடிவி கேமரா டு த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி. சரியா? மொத்த
எல்லாம் அஞ்சு உணர்ச்சிகள், அஞ்சு உணர்ச்சிகள். இதுல என்ன பிரச்சனை, நம்மளுடைய பிசிக்கல் சிசிடிவி கேமரால மொத்தம் வந்து இன்னொத்தனுக்கு அந்த மூலையில நின்றுட்டு விஷம் கொடுத்துட்டு இருக்கான் வச்சுக்கோங்க, டீ குடிக்கிறான்னு தான் காமிக்கோ, கரெக்டா? அவன் மயங்கி விழுந்தா கூட அவன் மயங்கி விழுந்திருக்கான்னு நினச்சிருக்கோம், செத்தே போயிட்டானுக்கு அது சிசிடிவி கேமராக்கு என்ன தெரியும், வந்து தொட்டா பார்க்கும், ஏ என்ன குடிக்கிற நீ, டீயா இதுவா? நம்ம சினிமாலேயே அப்படிதான் நம்மளை ஏமாத்துவாங்க இல்லையா, காபி கொடுக்குற மாதிரி சீன் ஒருமே தவிர வெறும் டம்ளர் தான் வாயில வச்சுட்டு எடுப்பார், பூன்னு துப்புவார், துப்பத்துக்கு மொத்தம் ஒரு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, இப்படி உப்பு போட்டிருக்க காப்பியில, அந்த சீன் ரியாக்ஷனுக்கு, புரியுதுங்களா? அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தா ஃபர்ஸ்ட் டைட்டில் போட்டுடணும், சென்னையில்னு போடணும், ஏன்னா எல்லா பிரதேசம் தானே, புரியுதுங்களா? சென்னைன்னு ஒண்ணு அந்த காலத்துல சென்ட்ரல் ஸ்டேஷனை காமிச்சிருவாங்க, அமெரிக்கான ஒண்ணு நியூயார்க்ல பிளைட் அப்படி இறங்கறத காமிச்சிருவாங்க, அப்படிதான் இவனை கொண்டு போய் காமிப்பாங்களா? அப்புறம் லோக்கல் ஸ்டுடியோல எடுத்துருப்பாங்க, இது எல்லாம் நம்மளா கோத்துக்கிறோம் இல்ல உள்ள. அந்த மாதிரி இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது லைவ், அதாவது வேர்டு பை வேர்டு, டேஸ்ட் பை டேஸ்ட், ஸ்மெல் பை ஸ்மெல்லு, எல்லா லெவல்லையும், அதாவது அஞ்சு சென்ஸ் பவர்ஸ், ஃபைவ் சென்ஸ் பவர்ஸ், புரியுதுங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இது அஞ்சு இருக்கு பேசிக்கலா, பிளஸ் டைம், எந்த பிளேஸ்ல நடந்ததோ அந்த பிளேஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி இது இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து பிரபஞ்சத்தையே வச்சுக்கிட்டு இருக்குது, நம்மள இல்ல, ஆனா மனிதன் வந்து மெய்ஞானத்துல புகுந்த மனிதன் இது எல்லாத்தையுமே உணர்றான், ஏன்னா அவன் மனம் வந்து பிரம்மாண்டத்தினுடைய மனத்தையே காமிக்குது, கரெக்டா? நான் இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு மாடுனுடைய கம்ப்ளீட் சயின்ஸை பார்த்துட முடியும், கரெக்டா? நான் இங்க உட்காந்துக்கிட்டு ஸ்பேஸ்ல இருக்கிற ஸ்பேஸ் என்னவா இருக்க முடியும், ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸுக்கு குளிர்ச்சி கிடையாது, ஸ்பேஸுக்கு சூடு கிடையாது, ஆனா காத்துல சூடு இருக்கும், காத்துல குளிர்ச்சி இருக்கும், அதனால அந்த ஸ்பேஸ் சூடு மாதிரி இருக்கும். சென்னையில இன்னைக்கு டெம்பரேச்சர் வந்து 31 டிகிரி இருக்கும், நான் இருந்த சிருங்கேரியில பாத்தீங்கன்னா 25 டிகிரி இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா அங்க இருக்கிற காத்து மண்டலம் அப்படி இருக்கு, ஆல்டிடியூட் அப்படி இருக்கு, ஸ்பேஸ் எதாலையும் வந்து குளிர்க்க முடியாது, நனைக்க முடியாது, காய்ச்ச முடியாது, எதுவும் பண்ண முடியாது ஸ்பேஸை. அதை போல ஒரு பொருள் வந்து மனிதன் மாத்திரம் தான் உணர முடியும், மனித மனம் மாத்திரம் தனக்குள்ள பார்க்கும் பொழுது இந்த எண்ணம், இந்த எண்ணம் குளிர்னு இப்படி நடுக்கிற மாதிரி உடம்ப நினைக்குது, யாருடைய உடம்பு இது, இந்த எண்ணத்தோடைய உடம்பா இது, இந்த எண்ணம் யாருடையது, இது கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த குளிர குளிர்ந்த உணர்ச்சி இல்லாதப்ப இது எங்க இருந்தது, அப்ப எப்படி இருந்தது, அப்ப வேற என்னமோ ஃபீலிங்ல தானே இருந்திருக்கும், அப்படின்னா ஃபீலிங்லாம் நானா, சரி ஃபீலிங் கூட இல்லாத தூக்கத்துல இருக்கேன், அப்ப யாரு? ஸோ அட் த சப்ஸ்டேட்டம் தனியா எந்த ஒரு பவர் கொண்ட எந்த விதமான புலன் உணர்ச்சிகளும் இல்லாத ஒரு மெய்ப்பொருளாக தான் நான் இருக்க முடியும், அதுக்கு அது வந்து ராவா இருக்கு, அதை வந்து வேற ஏதோ ஒன்று வந்து அந்த ஃபார்மோட சேர்த்து மூடி மறைக்குது, அது கொண்ட ஃபார்மோட சேர்த்து மூடி மறைக்குது. ஒரு பசுவுக்கு இருக்கிற தாக உணர்ச்சியும் யானைக்கு இருக்கிற தாக உணர்ச்சியும் ஒன்று தான், யானைக்கு யானைனே தெரியாது, பசுவுக்கு பசு ஒன்றே தெரியாது, ஆனால் மனுஷனுக்கு தெரியும், ஏ எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுப்பா, நான் முதல்ல தண்ணி குடிச்சு வரேன் போ, நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலக்கிட்டு போக முடியுது, புரியுதுங்களா? அப்படின்னா நம்ம வந்து செப்பரேட் மைண்ட ஃபுல் ஸ்க்ரூட்டினிக்கு நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு, அந்த மனமே தான் நாம் எல்லா மனிதர்களும், இதுவரைக்கும் வாழ்ந்து இறந்தவர்களும், இனிமேல் வாழப்போகிறவங்க, இனிமேல் பிறக்க போகிறோம், எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க வேற, அந்த அளவுக்கு இது மெய்ஞான கல்வி வேற, போருமா கவர் பண்ணிட்டோமா இல்லையா, ஃபுல்லா டைமை கடந்து கவர் பண்ணிட்டோமா இல்லையா, இதனுடைய இது என்ன, தோன்றி இருத்தல் மறைந்து இருத்தல், திருப்பி தோன்றி இருத்தல் மறைந்து இருத்தல், தோன்றி இருத்தல் மறைந்து இருத்தல், this will never cease unless இந்த டாட் எங்கேந்து வருது நீங்க கண்டுபிடிச்சால் ஒழிய பிறவி இருந்துகிட்டே இருக்கும், ஃபார்ம் வந்துடும் உடனே, ஃபார்ம போய் அந்த நான் உணர்ச்சி போய் பிடிச்சிக்கும், அட்ராக்ட் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும்,
நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா சொல்லுங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். காத்தால இருந்து நம்ம சொன்னோம்ல, இங்கே என்ன போட்டிருக்கோம் பாருங்க, அகந்தை உணர்ச்சி மறுபிறவி. அப்படின்னா என்ன, ஓயாம எல்லாமே மாத்தி மாத்தி புரட்டி புரட்டி அடுத்தது 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 அடுத்தது. இப்ப இருக்கிறது பிரச்சனையாச்சுன்னா ஐயோ அந்த பிரச்சனை கூடாது, பிரச்சனையை வந்து சால்வ் பண்ற அடுத்த உணர்ச்சியா மாறணும். புரியுதுங்களா? அந்த உணர்ச்சி இழுத்துக்கணும், அட்ராக்ட் பண்ணுது, மைண்ட் அட்ராக்ட் பண்ணுது ஐ. புரியுதா? எல்லாம் தொடுக்கிறோம் உள்ள உட்காந்துக்கிட்டு, தொடர்ந்து தொடர்ந்து மனமா இருக்க தொடுக்குகிறோம் தொடுக்கிறோம். அப்புறம் மனம் செக்யூரிட்டின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நல்ல வேலை பையதான பேசிக்கிட்டு இருக்கப்பா, பயமா இருக்குப்பா அப்படின்னு இருட்டுல. புரியுதுங்களா? கரண்டே போயிடுச்சு, புது இடத்த வேற இருக்கும், ஏதாவது சத்தம் கொடுத்துட்டு இருக்கோமா கரெக்டா? ஏன் அந்த ஐடென்டிபிகேஷன் வேண்டியதா இருக்கு, மைண்ட் இருக்கிறது தெரியணும். குழந்தைங்கள்லாம் கூட தனியா போகாது இல்லை இருக்குல்ல, அம்மா நீ என்னை கூப்பிட்டுட்டே இருமானுவா, நான் கூப்பிடுறத விட நீ கூப்பிட்டு ஆடுவாங்க, நீ கூப்பிட்டுக்கிட்டே போட ஆடுவாங்க. நினைக்கும் போதே அந்த தாட்ஸ் அந்த ஃபார்ம் வந்துடும், அட்ராக்ட் பண்ணுது, மேக்னெட்டிக் அட்ராக்ஷன். ஏன்னா எண்ணத்தோட சேரணுவாங்கல்ல, அது அந்த 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 உணர்ச்சி. இப்ப வந்து இந்த இரட்டை உணர்ச்சியில பயங்கரமான ஒரு வெஞ்சன்ஸ் உணர்ச்சி வச்சுங்க, வெட்டி கொள்ற அளவுக்கு கோபம், கோப உணர்ச்சி. இதுதான் வந்து ஒரு ஐ. இது என்ன பண்ணும், இந்த கோப உணர்ச்சி வந்து இமீடியட்டா மூன்று உடல்களை தன் நோக்கி இழுக்கும் மனத்துல இருந்து. புரியுமா? எல்லா உடல்களும் இதுக்குள்ள இருக்கு. மூணு உடல்கள் நம்ம என்ன சொன்னோம், ஸ்தூல உடல். புரியுதுங்களா? பிசிக்கல், கார்த்திக் என்ற பிசிக்கல் ஃப்ரேம் உங்களுக்கு ஸ்தூலம், சூக்குமம், காரணம், காரண உடல். காரண உடல் என்ன, இந்த கோப உணர்ச்சியே நீங்க வந்து விசாரிக்கல. எதுக்கு கோபம் வருது எங்கிட்ட, யார் கோபமாறாங்க எங்கிட்ட, யார் ஹீட் ஆறாங்க? எதிர்பார்ப்பதுனாலதான், ஏமாற்றதுனால தான் கோபம் வரும் கரெக்டா? ஏவனோ எதையோ எதிர்பார்த்துருக்கான், எதையோ முடிக்கணும்னு நினைச்சான் முடிக்க முடியல, ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிக்க முடியல, கோபம் வருது. எதிர்பார்ப்பு ஏமாற்றமா பண்ணணும், ஏமாற்ற உணர்ச்சி என்ன பண்ணுது, சும்மா இருக்க விடாம கோப உணர்ச்சிகளெல்லாம் இழுத்து அவன் அவனை சுத்தி மாலை போட்டு சுத்தி வச்சுட்டு கோபமாவே உட்கார்ந்துட்டு இருப்பான். புரியுதா? அப்ப கோப கோபத்து கோப ஸ்தூல உடல், கோப சூக்கும மன பதிவுகள் எல்லாம் நிறைய பெருகிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பான் உள்ள. இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி பண்ணிருக்கூடாது, நான் என்ன பண்ணேன், என்னையும் இப்படி பண்ணாங்க, அப்படி இப்படி என்னன்னோ இந்த சட்டில் மென்டல் உடலும் பேசிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து பயோல ரெக்கார்ட் ஆகுது, இதுல உயிரணுக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. அண்ட பேரண்டங்கள் எல்லாம் மனமா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு, நம்மளது மாத்திரம் விட்டுருவாங்களா? புரியுதா? அப்புறம் வந்து இதுக்கு காரணமே என்ன, காரண உடல்ன்றது என்ன, சுத்தமா வந்து எல்லாத்துக்கும் தலைவர் ஒருத்தர் இருக்கான்ற அவநம்பிக்கை, அவநம்பிக்கை மயமாவே வந்திருக்கும். உள்ள எதுவும் இல்லாமல் எனக்கு இங்க எண்ணம் வராது, உள்ள எதுவும் இல்லாமல் நான் அந்த கோப உணர்ச்சியா மாறி இருக்க மாட்டேன், நான் இப்படி கோப உணர்ச்சியா இருக்கிறவன் இல்ல, காத்தால கூட கோப உணர்ச்சியா இல்ல, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கோப உணர்ச்சி, இப்பதான் கோப உணர்ச்சியால பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த கோப உணர்ச்சி எங்கேருந்தோ வருதுன்னா, நான் வந்து என்னுடைய முன்னுன்றது என்ன, இதுக்கு முன்னாடி நிலை என்ன அப்படின்னு தன்னை சுத்தி சுத்தி உள்ள வரணும். புரியுதுங்களா? அப்படி சுத்தி வராட்டி இந்த உணர்ச்சி என்ன பண்ணும், இந்த நான் பாவத்துல, நான் பாவம் வந்து இதை மூணு உடல்களா மாறும், மாத்திடும். இதுதான் மரபணு செய்தி, டிஎன்ஏ மெசேஜ். தன்னை வெண்டிலேட் எக்ஸ்பீரியன்ஸா ஆக்கிக்கிறதுக்கு தான் உடம்பு வேணும், உடம்பை இயக்கிற இன்விசிபிள் மைண்ட் வேணும். புரியுதுங்களா? அந்த மைண்டுக்கு அடிப்படையா அந்த உணர்ச்சி, கோப உணர்ச்சி இருக்கணும். அந்த கோப உணர்ச்சியை செலுத்துபவனா அனுபவிப்பவனா ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல கோப உணர்ச்சிக்கு ஆட்பட்டு எதையோ ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்ல, அவன் இருந்தாவணும். ஸோ அவங்கிட்டேந்து தான் இந்த மூன்று உடல்களும் மூடி மூடி அவனை ஒவ்வொரு க்ஷணமும் உற்பத்தி பண்ணி பெருக்கி. புரியுதுங்களா? இதை பகவான் வந்து பாட்டாகவே கொடுத்துட்டார், உரு பற்றி உண்டாகும் உரு பற்றி நிற்கும், அதாவது தோன்றி நிற்கும். புரியுதுங்களா? உரு பற்றி உண்டு மிக ஓங்கும், உரு பற்றினா என்ன, மூன்று உடல்களாக மாறி 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 இன்னும் தன்னை பலப்படுத்திக்கும். அதனால தான் நம்ம ஒரு தூக்க பாசெல்லாம் விட்டுட்டு எழுந்துப்போம், அடுத்த நாள் காத்தாவே வெஞ்சன்ஸாக எழுந்துப்போம்.
டேய் வாங்கடா எல்லாம் கிளம்பிடுவாடா கெடுங்கடா அறிவாடா அப்படின்னு காலங்கத்த புரியுதுங்களா. எதையும் வெயிட் பண்ண விடாது, எக்ஸிக்யூட் பண்ணி தான் தீரணும் உணர்ச்சிய. என்ன போக்கு இல்லாம போயிடுச்சு, மெய்ஞான கல்வியே இல்லை இங்க. மெய்ஞான கல்வியே இல்லையே, அவங்க சொல்ற மெய்ஞான கல்வியில பிரபஞ்சமா இருக்கிறத பத்தி அங்க அங்க உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் சேட்டா பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா, கரெக்டா? ஸ்லோகமா படின்றாங்க, பாட்டா பாடுன்றாங்க, கலை திறமைகளா காட்டுன்றாங்க. மிஞ்சி போச்சுன்னா இதை உடை அதை உடை, தேங்காய் உடை அதை உடை, நாலு பேருக்கு நல்லது பண்ணு. சொல்லுங்க. அப்ப இந்த கோப உணர்ச்சியில வந்து நான் நினைக்கிறேன் இவங்கனாலதான் அந்த பிரச்சனை, இவங்கனாலதான் எனக்கு அந்த பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிற நீங்க தான் அட்ராக்ட் பண்றீங்க. உடனே மனத்தை என்ன பண்றீங்க, உடனே அங்கிருந்து டிரா பண்றீங்க எனர்ஜிய. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வேணும்ல. வந்து எனக்கு கோபம் வந்துருச்சு, அவங்க ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிக்காத ஒண்ணு செஞ்சிட்டாங்க, எனக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கோபம் வரும்போது அது அது வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அந்த தாட்ஸ்ல போய் இல்ல இல்ல கோபம்ன்றது வந்து அதாவது வந்து அந்த சம்பவத்துக்கு மைய புள்ளியா நீங்க இருக்கீங்க. அதாவது நீங்க வந்து ஒருவர் ஓகே ஆல்ரெடி வந்து உங்க ஒரு ஸ்டேட் வந்து அன்அஜிடேட்டட் ஸ்டேட்டா இருக்கு. அதாவது எந்த விதமான அஜிடேஷனும் அதுல கிடையாது, உணர்ச்சியினுடைய வெளிப்பாடோ எழுச்சியோ எதுவும் நீங்க மாட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து உங்களுடைய தன்மையை வார்த்தையாலேயோ செய்கையாலேயோ புரியுதுங்களா, வேற ஏதோ மேனரிசம் மூலமாகவோ அதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அசிங்கமான பிஹேவியர் புரியுதா. அதாவது உங்களை நஷ்டமடைய வச்சா அது வந்து உங்களுக்கு கோபம் வரும் புரியுதா, உங்களை துக்கம் அடைய வச்சா கோபம் வரும். உங்களை மாத்திரம் இல்லை, உங்களுடைய குடும்பத்தை துக்கம் அடைய வச்சாலும் கோபம், உங்களுடைய பொருட்களை பாதிச்சாலும் உங்களுக்கு கோபம் வரும். நஷ்டம், துக்கம், கெட்டது, அவமதிப்பு, இகழ்ச்சி, துன்புறுத்துதல், என்ன வேணா போட்டுங்க, வேதனை, சோதனை, எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸும், இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள பாதுகாப்பா இருக்கா மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதா உங்களுடைய மைண்ட் வாழ்க்கை. அந்த மைண்ட் வாழ்க்கையை வந்து வெளியிலேருந்து ஒன்று வந்து தாக்குது, தாக்கும்போது இதெல்லாம் கலகலக்கும் போது அது வந்து அந்த ஐயே, அதாவது உங்களை ஒருத்தர் திட்டினா அந்த திட்டுன்ற வார்த்தை வந்து உங்க உயிரையே கொல்ற மாதிரி அளவுக்கு அகந்த வச்சுக்கிட்டு இருக்கு உயிரை புரியுதா. அகந்தையே உயிரா இருக்குங்க, அகந்தையே மனமா இருக்குங்க, அகந்தையே டிஎன்ஏ மெசேஜஸா இருக்குங்க புரியுதுங்களா. அது வந்து உங்களுக்கு பிசிக்கல் ஃபார்ம கொடுத்துருக்கு. இந்த மூணுத்தையும் நீங்க ஆராயாம அகந்தையினாலதான் நான் உடம்பெடுத்திருக்கேன், அகந்தையினால்தான் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கெல்லாம் ஆட்படுறேன், மனத்தினால ஆட்படுறேன் இப்படிலாம் உங்களுக்கு இன்னர் சயின்ஸே ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன ஆகும், உங்க ஐ வந்து ஐன்றது வந்து கார்த்திக்ன்ற உருவம், மனத்தை தாக்கிச்சுன்னா மனத்தை எப்படி தாக்கும், மனம்தான் உடலா இருக்கு, மனத்தை தாக்கிச்சுன்னா உடல் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும்ல. நீங்க வெறுமை ஒருத்தன் வந்து டவல் இடிச்சுட்டு போனா கூட நீங்க பொறுத்துப்பீங்க, உங்களுக்கு தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனா கூட அப்புறம் வந்து அவன் சாரி கேட்டானா கூட நீங்க பொறுத்துப்பீங்க. ஆனா உங்களோட ஈகோவை நேரடியா, உங்களுடைய மனத்தை நேரடியா, உங்களோட வேல்யூ சிஸ்டம், நீங்க பாதுகாத்து இதுவா வச்சுட்டு இருக்கிற சிஸ்டத்தெல்லாம், அந்த இமேஜ் எல்லாம் ஸ்தூல உடல்லையும் ஒருத்தர் உடைக்கிறாரு. அவரை நாங்க பார்த்தேன்பா, அவர் மோசமானவர் அப்படின்னு ஸ்தூல உடல்ல பார்த்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அப்புறம் வந்து அவருக்கு எல்லாத்த கெட்ட குணம் இல்லைப்பா, நல்லா பேசுவார் அப்படி இப்படின்ட்டு என்னமோ ஒண்ணு அந்த சைடு சூக்குமத்தையும் சொல்றான். அப்புறம் காரணமா வந்து அவரை நல்லா ஏமாத்தலாம் அப்படின்னு சஜஷனே கொடுக்குறான் அவன், புரியுதுங்களா. காரண உடல்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது புரியுதா, உங்களுக்கு காமன் சென்ஸ் புத்தி லெவல்ல நீங்க சமர்த்தியம் கிடையாது, மனோ லெவல்ல சமர்த்தியம் கிடையாது, இப்படிலாம் அவனுடைய இன்ஃபரன்ஸ் புரியுதுங்களா. இப்போ உங்களுடைய செட் ஆஃப் பேக்கேஜ் பூரா நீங்கன்றதே உள்ளதானே இருக்கு, உடம்பு ஒரு சாக்கு தானே, உள் தாக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா வெளி விழுந்துருமா இல்லையா, உடம்பு பாதிக்கப்படுமா இல்லையா. நீங்க இன்னைக்கோ ஒரு ப்ராமிசரி நோட்டு கொடுத்துருக்கீங்க போல் இருக்கு, அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணாம செக்கவையும் கொடுத்துருக்கீங்க போல் இருக்கு, அத்தோட நேத்துக்கு 50 கோடியும் உருவப்பட்டாச்சு. நேத்தி வரைக்கும் நீங்க 50 கோடி பணக்காரன், இன்னைக்கு 5 ரூபாய் கூட கிடையாது உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல அப்படின்னு திடீர்னு சொன்னோடனே டயட் ஹார்ட் அட்டாக் கரெக்டா. செய்தி எங்க உங்களை வந்து செய்தியா தானங்க நம்ம வெளிப்படுறோம் உடம்புல கரெக்டா, வேல்யூ சிஸ்டம்ஸ் தானங்க எல்லாம், எல்லா மதிப்பீடுகள் தானே, நான் சொல்றது புரியுதா. சோ அப்படின்னா என்ன, ஏன் இந்த கோப உணர்ச்சியா
கோவ உணர்ச்சி அட்ராக்ட் பண்ணி நீங்க அந்த சமயத்துல அந்த கோவ உணர்ச்சியா உங்க உடல் மனம் அகந்தை எல்லாம் உலகம் உலகத்துல இருக்க உங்களுடைய பொருட்கள் எல்லாமே இருக்கீங்க, அது வந்து தாக்கப்படுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் நடக்கணும்னா இங்க ஆல்ரெடி சாலிடா இருக்கு, இது வந்து நீங்க இன்ஃப்ளிக்ட் பண்ணிருக்கீங்க உங்க மரபணு செய்தியில, வேற யாருக்கோ இந்த சிசிடிவி கேமரா மாதிரி இருக்கிற இதுல வேற ஃபார்ம்ல இருக்கும்போது பண்ணிருக்கீங்க. அதனால இங்க முடிச்சே போட முடியாது, இவர் இவ்வளவு நல்லவர், இவருக்கு ஏன் இந்த மாதிரி நடந்தது, இவங்க இவ்வளவு நல்லவங்க, இவங்களுக்கு ஏன் எப்படி நடந்தது அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த நல்லவர் கெட்டவர் பிரச்சனை தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம், சரிங்களா? அப்ப இந்த சயின்ஸ் தெரியாதனால நான் என்ன செய்வேன், இவருனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆமா, வந்து காமிக்கிற நீங்க உங்களுடைய சயின்ஸ் தெரியாத அவரை சுட்டி காட்டுகிற இந்த விரல் சார்ந்த இந்த மனிதனுடைய மூன்று சரீரங்கள் ஐந்து கோஷங்கள், இவன் எங்கேருந்து இவன் எல்லாத்தையும் பிடிக்கிறான், உள்ளேந்து எண்ணமா எப்படி இருக்கான், உணர்ச்சியா எப்படி இருக்கான், அந்த உணர்ச்சிக்கோசம் ஏன் இப்படி பாடுபடுறான், எல்லாம் உருவங்கள் தானே, உணர்ச்சிகள்லாம் உருவங்கள் தானே, நல்ல என்ன ஒரு இமேஜ் தானே, ஸ்தூலத்துல நல்ல என்ன உங்களுக்கு ஏத்த ஒரு இமேஜ் வச்சிருப்பீங்க, கரெக்டா? நல்லவன்னா இப்படி இருக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி சூக்குமத்துல ஒரு இமேஜ், புரியுதுங்களா? வார்த்தைகள்லாம் அப்படி பேசணும். அதான் ஏதோ ஒரு இதுல தான் இன்டர்வியூல தான் பார்த்தேன், ஒரு ஒரு தமிழ் பொண்ணு ஒரு 20 வயசு பொண்ணுன்னாலே உடனே வந்து அவங்க வந்து சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஷார்ட்டே இப்படிதான் தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு டைரக்டர். அதை உடைக்கணும், அவளை அப்படியே காமிக்கணும், அவ வந்து இது கிடையவே கிடையாது, சோம்பேறி நம்பர் 1, புரியுதா? வீட்டுல பூஜை ரூம்ன்றத ஒன்றதை மதிக்கவே மாட்டா, அப்படி இப்படிலாம் காமிக்கணும் அவர் சொல்றாரு. அப்படின்னா மைண்ட் செட்டை தானே விவரிக்கிறார் அவர். ஒரு பெண்ணுனாலே உடனே புடவை கட்டிட்டு இருக்கணும், காத்தால எழுந்து நல்லா இது கல்யாணம் ஆகாத பொண்ணு தான், ஆனால் தலையெல்லாம் நல்லா வாரி முடிஞ்சு பின்னல்லாம் போட்டுக்கிட்டு, புரியுதுங்களா? ஆமா, கோலம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து கோலம் போட்டு, புரியுதா? அப்புறம் ஆர்த்தி தட்டோடே வரணும் வெளியில, புரியுதா? அப்படி எதிர்பார்க்கறாங்க ஐயா அப்படின்றான், புரியுதுங்களா? சோ நல்ல இல்ல ஸ்தூல சூக்கும எல்லா லெவலையும், அட இத தெரியல என்ன, இதெல்லாம் இப்படி இருந்துதான் ஆகணும், புரியுதா? நம்மளுக்கு காரணம் என்ன, நான் இருக்க காரணம் என்ன, அதுவும் உணர்ச்சியா இருக்க காரணம் என்ன, அப்புறம் ஆழ்ந்த வரத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கேன், அதனுடைய காரணம் என்ன, அதனோட சயின்ஸ் என்ன, இதுவும் அதுவும் எல்லாத்தையும் நீங்க உள் விஞ்ஞானம் தெரியலன்னா இதுவாவோ இருப்பீங்க, எந்த உணர்ச்சியாவோ இருப்பீங்க, தப்பு நடந்துகிட்டே இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டும். அதுதான் இதோட காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்புறம் இது வந்து இதுக்கு வந்து இதுக்கு ஒரு அளவுக்கு காலம் இல்லைதான், ரொம்ப நேரம் கோபமா இருந்தா நீங்க தானே வெடிச்சிருவீங்க, புரியுதா? அதனால என்ன பண்ணுவீங்க, அதனுடைய வீரியம் போகும்போது நீங்களும் வந்து உங்களோட ஐயும் வந்து சாஃப்ட் ஆயிடும். ஆனா சாஃப்ட் ஆறுதே தவிர அடுத்த உணர்ச்சியை பிடிச்சிட்டு தான் சாப்பிட்டோம். அப்ப என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு அப்படி ஆரம்பிக்கும், இல்ல அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிறாங்களாம் அப்படின்னு ஒண்ணு, அதுல என்ன ஒரு சந்தோஷம் வரும். அதுவும் வளருது அகந்த, புரியுதா? இப்போ கோபம், அந்த கோபத்துக்கு அவங்க வந்து நம்ம தண்ணி கொட்டி அணிக்கிற மாதிரி ஐயா எங்களை நினைச்சிருங்க அப்படின்னு ஒரு கூட்டமா வந்து விழுந்தாங்க வச்சுங்களேன், விழுந்து விடுவார், திருப்பி அவரே தப்பு பண்ண தூண்டுவார், அடுத்த தடவை கூட நீங்க என்ன கோபப்படுத்தலாம், என் ரிமோட் உங்க கையில கொடுத்துருவாரு, புரியுதுங்களா? என் ரிமோட் உங்க கையில எல்லாம் நீங்க எப்படி வேணா ஆட் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் அப்படி வச்சிருக்க. எல்லாம் ஈகோ, சகலமும் ஈகோ. பிரபஞ்சமே உணர்ச்சிகள் பண்ணிட்டீங்களா, பிரபஞ்சமே உணர்ச்சிகள், ஸ்பேஸ் வந்து வெறுமை இல்லை, ஆட்டமால கட்டப்பட்டிருக்கு, அந்த ஆட்டம் வந்து என்ன விதமான ஸ்ட்ரக்சரா வேணா இருக்கலாம், புரியுதுங்களா? மாலிக்யூலா ப்ராபபிலிட்டிஸ்ல மாறக்கூடியதா இருக்கலாம், புரியுதுங்களா? பட் எல்லாமே வெல் டிஃபைன்டு டிட்டர்மின்டு. அதனாலதான் இந்த மன உலகம்ன்றது வந்து உண்மையில இல்லாதது, ஆனா விசாரிக்காவிட்டால், மனிதன் விசாரிக்காவிட்டால் அதுக்கு ஃபுல் இருப்பிருக்கும், அதனாலதான் உலகம் போயிட்டே இருக்கும், விசாரிச்சவன் மத்திரம்தான் ஞானம் அடைவான், மீதி எல்லாரும் சைக்கிள்ல வந்துகிட்டே இருப்பாங்க, புரியுதுங்களா?
எந்த உயிரை வேணா மாத்திப்பாங்க, எந்த உயிரா வேணா மாறுவாங்க, எப்படி வேணாலும் மாறுவாங்க. இங்க மரத்துல இருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா, புல்லுல இருந்து ஆரம்பிக்குது, புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகின்னு உயிரினம் ஆரம்பிக்குது இல்ல. சோ உயிரினம் ஒண்ணு தாக்கப்படும் போது, அது வந்து ஒரு மான் வந்து வேட்டையாடப்படும் போது ஒரு புலியினால, அது மாட்டுக்கு தேமேனு மேஞ்சிக்கிட்டு இருந்தது, திடீர்னு அங்கேருந்து பார்த்தா திடீர்னு ஃப்ரைட், நாலு கால் பாய்ச்சல தப்பிக்க ஓடி 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 முடியாம கரெக்டா பாஞ்சு அது பிடிச்சு அது கண்ணு எதிர்க்க அது உயிர் மிரட்சியோட அப்படியே வந்து அந்த உயிர் நிக்க போகுது. அந்த செல் மெசேஜ் வந்து வித்ரா ஆகுது, புரியுதுங்களா? ஒரு செல்ல இருந்து வித்ரா ஆகிறதும் ஒன்றுதான், ஒரு கம்ப்ளீட் மானுன்ற உடம்புல இருந்து வித்ரா ஆகிறதும் ஒன்றுதான், அதுதான் உயிர் போகுது. தூக்கமும் அப்படிதான் நடக்குது நம்மளுக்கு, மெசேஜ் வித்ரா ஆகுது, எண்ணம் விலகுது, எண்ணத்துக்கு அடிப்படையான உணர்ச்சியும் விலகுது, உடல் உணர்ச்சிகளுக்கும் போயிடுது, அப்புறம் வெறும் என்னது பிளம்பிங் கனெக்ஷனும் எலக்ட்ரானிக் கனெக்ஷனும் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அதுக்கு ஒரு ஜீரோ ஸ்டேட் எனர்ஜி வேண்டியதா இருக்கு. என்ன இவர் இவர் விட்டுறவும் கூடாது, இவர் உயிரையும் எடுத்துடக்கூடாது, ஏன்னா இவர் நாளைக்கு அனுபவிக்கிட்டது நிறைய இருக்கு, அவருக்கு வெறும் பெரிய செட்டை போட்டு வச்சிருக்குது மைண்ட், புரியுதா? இந்த பேக்கேஜில் எக்ஸ்க்ளூசிவ் பேக்கேஜ் அவர் கொடுத்துருக்குல்ல, நீங்க எந்த பேக்கேஜில் வரீங்கன்னு கேட்பாக்கல்ல, ப்ரீமியம் பேக்ஸ் பேக்கேஜா டீலக்ஸ் பேக்கேஜா அந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் இருக்குல்ல, அந்த பேக்கேஜில் வந்துருக்கணும். ஸோ அது வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், அதை உக்கரமாக இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும், போகிற வழியிலேயே வந்து அந்த செல் மெசேஜில் போயிடும், கண் அப்படியே நின்றுரும், இது நின்றுரும், அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டும் சரி அப்போல்லாம் ஒன்றும் தெரிய போகுதில்ல. ஆனால் அந்த கடைசி மிரட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உயிர் போகிறதுக்கு அந்த அந்த உடம்பை விட்டு உயிர் போகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. ப்ளஸ் அந்த மெசேஜ் எங்கே போகும், அந்த மிரட்சி மிரண்டது பயந்தது அனாவசியமாக மாட்டியது சிக்கியது, புரியுதுங்களா? அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஓடுறது பயத்தினால ஓடுற ஸ்ட்ரகிள் எல்லாம். ஸோ எல்லாம் மைண்டில் சிசிடிவி கேமராவில் ப்ளஸ் டைம் அண்ட் ஸ்பேஸில் இருக்குது, அந்த இடங்கள்லாம் பதியும், அந்த புலி தான் அடிச்சதுன்னு பதியும், என்ன பண்ணும் கிளியராக வந்து அதுக்கே குட்டியாக வந்து பிறக்கும். பூர்வ கணக்கை செட்டில் பண்ணுறதுக்கு தான் மான் புலியாது, புலி மானாருது, புலி மனுஷனாராம், மனுஷன் புலியாராம், மனுஷன் மானாராம், மனுஷன் புல்லாராம், எல்லாமே ஆறாம், எல்லாம் எல்லாம் வந்து ஏன் என்ன ஏன் இப்படி ஆக முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மையத்தில் ஒரு 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 மைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மையத்தில் அந்த மைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை தோன்றி இருத்தலாகவும் மறைந்து இருத்தலாகவும் வைப்பது ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் அந்த ஆன்மீக ஆன்மீகத்தில் வந்து சொல்கிறாங்க, நம்ம இறந்துட்டோம், மனிதர்கள் இறந்தா பிறகு மனிதர்களாக தான் பிறப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படியெல்லாம் அதெல்லாம் சரி, மனிதன் மனிதனாக இருக்கான் ஃபஸ்ட்டு, உடம்பு தான் மனிதனாக லுக் கொடுத்ததே தவிர உள்ளுக்குள்ளே கொடுத்த லுக் என்ன, பிறகுத்தை விட கேவலமாக தானே இருக்காங்க. போதும் மனிதன்ற வெறும் உடம்பா, அதை வந்து இந்த சொசைட்டி ரூல்ஸ் அப்படி சொல்லுது. ஸோ எங்க வெளியில இருந்தாங்க ஞானம் வருது, உள்ள இருந்து தானங்க வரணும், அப்பியரன்ஸ் தானங்க நம்ம பார்க்குறோம், கரெக்டா? அப்பியரன்ஸ் அவன் இல்லையே, உள்ளுக்குள்ள இருக்கிறதுலாம் என்னென்னவோ இருக்கு, பாம்பு இருக்கு, தேள் இருக்கு, கரடி இருக்கு, புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, பசு இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. எப்படி வந்து நீங்க வெறும் மனிதன் என்ன இதுவா அந்த அந்த அப்பர் பர்த்திலேயே போயிட்டு இருப்பாரு அவரு, முடியல அப்படி இப்படி இருக்க முடியும். அப்புறம் வந்து இது வந்து அப்படி பிறக்கலாம் இப்படி பிறக்கலான்றது ஹேசியம் இல்லை. ஏன்னா அவன் உணர்ச்சியை பாருங்க, வாழும்போது அவனுடைய உணர்ச்சியை பாருங்க, அவனுடைய உணர்ச்சி வந்து கோபத்துல வந்து புரிய விட கேவலமா இருக்கும், புரியுதுங்களா? எவ்வளவு சினிமால என்னெல்லாம் காமிக்கிறாங்க, எவ்வளவு வயலன்ஸ் காமிக்கிறாங்க, ஒரு ஒரு தரமே இல்லை, இல்லை இதுக்கும் ஒரு இதுவே இல்லை, இல்லை ஃப்ரீ ஹேண்ட் இருக்க மாதிரி தானே மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான், இந்த படம் எடுக்கிறவனும் சேர்த்து இவங்க பண்றவங்களும் சேர்த்து, அப்படின்னா அவன் வாழறதும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். எத்த வேணா நினைக்கிறது, எத்த வேணா காட்சியை அமைக்கிறது, எத்த வேணா பண்றது, எவ்வளவு வயலன்ஸ் வேணா காமிக்கிறது,
இல்லையா? அப்படின்னா உள்ள இருக்கிற உணர்ச்சி தானே இந்த ரூபத்துல அந்த கணக்கை செட்டில் பண்றதுக்கு. ஏன் இல்லாட்டி இந்த சம்பவம் நடக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து ஒருத்தன் வந்து மனுஷனா கூட பிறக்கணும்? நம்ம அங்கெல்லாம் பார்க்கிறோம், எங்க பார்க்கிறோம்? ஒரு ஒரு மாலிக்யூல் லெவல்ல பார்க்கிறோம்ல, மாலிக்யூல்லையே அகந்தை தான் வந்து செய்தியா வந்து உட்காருது, உயிரா வந்து உட்காருது. உன்னுடைய ஃபேக்டரி பத்தி எரிஞ்சு போச்சான், அடுத்த செகண்ட் நீங்க ஹார்ட் அட்டாக். கரெக்டா? உன் பையன் அங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், ஹார்ட் அட்டாக். செய்தி எப்படி வந்து ஒரு பிசிக்கல் பாடியை கம்மி இதை வந்து நிறுத்த முடியும்? கரெக்டா? அப்படின்னா செய்தியா இருந்தாதான் உயிர் தன்னைத்தானே வந்து எந்த நல்ல ஹெல்த்தியா இருந்தா கூட போயிடும். கரெக்டா? ஸோ மனம் வந்து பிரபஞ்சத்தையே இயக்குது, பிரபஞ்சத்தையே தோன்றி இருக்க வைக்குது, மறைந்தும் இருக்க வைக்குது. போகவே போறது இல்லை, போகாமே இருக்கு. ஆன்மஞ்சானம் ஒண்ணுத்துல தான் போகுது. திருப்பி இவர் சொல்றது கூட என்ன சொல்றாரு, இவரு மனுஷன் மனுஷனா பிறப்பான்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம சாய்ஸ் கிடையாது. இல்லைங்களா? சரி, பிறந்து இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தினம் தூக்கத்துக்கு போறோம். பிறந்தவன் எங்க போறான்? தூக்கம்ன்றது என்ன? பிறந்தவன் கூட இல்லாத நிலை தானே, பிறந்தவர்களாக ஒருவர் இல்லாத நிலை தானேங்க தூக்கம். அதுக்கு மாறாகவும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட சாவுன்றாங்க அதை. கரெக்டா? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, திருக்குறள் இல்லையா? இதுல வந்து மனம் வந்து உடம்போட எழுந்துக்கு போகுது, அந்த உடம்போட அவரவர்களாக அந்தந்த உணர்ச்சி இரட்டை பாவங்களை அப்படியே வச்சுக்கிட்டு உடம்பதான் விழிக்க வைக்குது. விழிக்க வைப்பதும் உயிர்ப்பிப்பதும் எது? அகந்த தானே, உணர்ச்சிகள் தானே, மனம் தானே. இப்படி வந்து ஒரு தூக்கத்திலே, ஒரு தூக்கத்திலேருந்து அடுத்த விழிப்பு நிலைக்கே வந்து திருப்பி வந்து சாஃப்ட்வேர் வந்து புகுது. கரெக்டா? உங்களுடைய இது வந்து கம்ப்ளீட்டா பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா, கரண்ட் இல்லாம போயிடுச்சுன்னா, சார்ஜ் பண்றீங்க ஒரு 5% வந்தவொடனே ஒன்னு ஒன்னு ப்ரோக்ராம்ஸா வேக்கப் ஆகுதா இல்லையா? ஃபார் எமர்ஜென்சி கால்ஸ் ஒன்லின்னு ஒரு 2% வந்தவுடனே, அதுக்கப்புறம் 5% ஒன்று கொஞ்சம் அது முழிச்சுக்கும். அப்படி தானே இருக்கு? அதே போல தானே இது. அகந்த வந்து அந்த வேகம், அந்த உணர்ச்சியோட வேகம், உணர்ச்சியோட வேகத்தை வச்சு என்ன பண்ணுது, தன் ஈர்க்குது. எதை ஈர்க்குது? ஃபஸ்ட்டு மன உடலை ஈர்க்குது, புத்தி உடலில் வந்து உக்குவது, புரியுங்க, மையம் கொள்ளுது. எங்கே ஃபஸ்ட்டு நம்ம முழிச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அகந்த வந்து நேரடியாக புத்தியில் வந்து உட்காருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் கான்சியஸா உடம்பு அப்படி திருப்பி, புரியுதுங்களா? நடுராத்திரி எத்தனையோ தடவை திருப்புவீங்க தூங்கும் போது, அப்பெல்லாம் அன்கான்சியஸா திருப்புவீங்க. ஒரு புது இடத்துக்கு வந்தா கூட நம்மளுக்கு வந்து வழக்கமா வீட்டுல பாத்ரூம் லெஃப்ட் சைட்ல இருந்ததுன்னா அதே சைடு கூட போவோம், போய் செவத்துல போய் என்ன இங்க மனம் வரல, என்ன முழிச்சிக்கல, செவத்துல போய் முடிப்பீங்க. அப்புறமா தான் நிதானிப்பீங்க, யோசிப்பீங்க, ஆமா இங்க வந்துட்டு அங்க போய் போனா அப்படின்ட்டு நீங்களே உங்களே நொந்துகிட்டு வேற போவீங்க உள்ள, புரியுதா? ரைட் சைட்ல எங்கேயோ மூலையில பாத்ரூம், அந்த மாதிரி இங்க மனத்தை ஈர்க்கும் புத்தி. புத்தியில தான் வாசம் பண்ணது நான் பாவம், அதனாலதான் அது ஈர்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நிறைய இருக்கும், எல்லா எண்ணங்களும் மெட்டீரியலைஸ் ஆகாது, ஆனா புத்தி வந்து அதுக்கு வந்து வீரியம் கொடுக்கும். திருப்பி திருப்பி ஆசை உருவாகிற விதமே அதுதான், திருப்பி 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 புத்தியில மையம் கொள்ளணும் அந்த காட்சியும். ஆனா மனம் வந்து காட்சியை சப்ளை பண்ணும், அது டேட்டா ப்ராசஸிங் சென்டர். இது வந்து எக்ஸிக்யூட்டரே யாரு? அகந்த, புத்தியில இருக்கிற அகந்த. அகந்த டைரக்டா இறங்குற இடம் அங்கே புத்தியில தான், மையத்துல சென்டர்ல. ரெட்டை உணர்ச்சிகளாவே இறங்கும், ரெட்டை உணர்ச்சிகளா புத்தி வச்சிருக்கோம், புத்தியை ஓயாம சீண்டி சீண்டி விடும். இது இது அது அகந்த தான் சீண்டும். இது எனக்கு லாபமா, இதனுடைய ஆப்போசிட் எனக்கு லாபமா, லாபமா நஷ்டமா, ரெண்டுத்தையும் ஆராய்ஞ்சுக்கிட்டே இரு.
அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆக்சுவலா புத்திக்கு வீரியமே கொடுக்கும், கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அகந்ததான் சர்வமும் மனிதனை பொறுத்த வரைக்கும். பாவம் மொத்த பிரபஞ்சத்துக்கும் வெறும் பதிவுகள் தான், ஆட்டம்லயும் சரி ஜடப்பொருட்களையும் சரி மாலிக்குள்ளையும் சரி மனம்தான். ஆனா மனிதனுக்கு மாத்திரம், ஏன்னா அவன் விஐபியா வந்துட்டான், ஏன்னா அவன் ஸ்பெக் ஆஃப் பரம்பொருள், அவன் புரியுதுங்களா, அவன் வந்து பரம்பொருளினுடைய ரெப்ளிகா காப்பி. அவன் மத்தன தன்னை யாருன்னு பார்த்துட்டான்னா, இந்த நான் எங்கேருந்து உற்பத்தி ஆறுன்னு பார்த்துட்டான்னா, அவனுடைய புத்தி இயங்காது. புத்தி மூலமா அவன் இயங்க மாட்டான், மனம் மூலமா இயங்க மாட்டான், உலகம் அவன் அட்ராக்டே பண்ணாது. அப்படின்னா அதை தவிர்த்து ஓடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல சச்சங்கத்துக்கு போறவங்களே என்ன சொல்லுவாங்க, ஐயோ சாமி ரகமேற அவர் மாத்திர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, புதுசா டான்ஸ் எல்லாம் கூட ஆட ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா, நம்ம மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு போல் இருக்கு. ஆம்பளை நினைப்பாங்க, பொம்பளை நினைப்பாங்க, கண்டராவி கூத்து. ஒரு விஞ்ஞானியா இருக்கியா, ஆ ஓகே ஓகே போ, பெருமை வரப்போகுது, புகழ் வரப்போகுது, எல்லாம் வெளியில இருந்து வரப்போகுது, புரியுது, இங்க இருந்து எல்லாம் போயிடும் போல் இருக்கு. இது வந்து கடந்த நிலை, கடந்த நிலை முழுமையான நிலை. திருப்பி நீ மனுஷனா தானே வாழணும், உனக்கு உனக்கு ஞானியா இருந்தா கூட இதெல்லாம் சொல்றதுக்கு அவர் வந்திருக்காரு, சொல்லி வாழ்ந்து கடைசி மூச்சு வரைக்கும் இருந்துட்டு சகஜமா அந்த இறப்பையும் அண்டர்கோ பண்ணிட்டு ஓகே தேங்க்ஸ் பை பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்புக்கு தேங்க் பண்ணிட்டு, அஞ்சு சென்சஸ்க்கு மனத்துக்கு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிட்டு, எனக்கும் உதவின, உலகத்துக்கும் நீ உதவின, நல்லா எல்லா சயின்ஸையும் எடுத்து கொடுத்த, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தாட் இல்லாம இருப்பார். அதுவா இருக்கிறது தான் அவருக்கு தெரியுமே. புரியுதுங்களா, எங்க போக முடியும் என்னோட போக்குவரத்தெல்லாம் இதனுடைய விஷயம் இல்ல, இது லோயர் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல மனம், அதுக்கே வரணும். மனமே என்னிடமிருந்து உற்பத்தி ஆகிறது, ஆன்மாதான் மனம், ஆன்மாதான் புத்தி, ஆன்மாதான் நான் பாவங்கள், ஆன்மாதான் உலகம் இது மூலமா அப்படின் போது, ஆன்மாதான் எல்லாம்னா ஆன்மாவா இருப்பேனா நானா இறங்கி அடிபடுவேனா, ஆன்ம சக்தியாவா இருப்போம்ல. பிரபஞ்சமயமா இருக்கிற இந்த பதிவுகள்ல ஒரு 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 தனி மனிதனுடைய 120 வருஷ வாழ்க்கையில 120 வருஷமும் நிறைய பேக்கிங் செட் அண்டர்கோ பண்ணும் பொழுது அவனுடைய நான் பாவம் இதுக்குள்ளேயே வளர்ந்துகிட்டே இருக்கும். இரட்டை உணர்ச்சிகள்ல எண்ணமயமாகும், அதை தன் மயத்தை நோக்கி 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 நோக்கி, இவங்க மாத்திரம் இவங்க வீட்டை நம்மளை கொடுத்துருக்க மாட்டாங்களா, இவங்க மாத்திரம் இவங்க சொத்தை நம்மளை கொடுத்துட மாட்டாங்களா, புரியுதுங்களா, சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்கும் ஏங்குறது, எல்லாத்தையும் கம்பேர் பண்றது, எல்லாத்துக்கும் போட்டி போடுறது, நடக்காட்டி தனக்கு தானே நுந்துக்கிறது, மனம் எல்லாம் அட் எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் டயர்டாயிருப்போம், வெறுப்பாயிருப்போம், சலிச்சிருப்போம், நொந்திருப்போம். துக்கத்தை தவிர வேற எதுவும் மிஞ்சாது மனத்திலையும் புத்தியிலையும் அகந்தையிலையும். ஏன்னா முட்டு சந்தில் எல்லாம் சுத்திக்கிட்டே வருது, தன்னை தெரியல, நான் எங்கேருந்து வந்திருக்கோன்றதுக்கு தெரியறதுக்கு உண்டான எந்த விதமான பிரயத்தனமும் பண்ணலை. நான் பாவம் எங்க உற்பத்தி ஆகுது, இந்த மனமா மாறுற, எண்ணங்களா மாறுறேன், உணர்ச்சிகளா மாறுறேன், உலகத்துல இருக்க அந்த பொருட்களா அடைந்தவர்களாக நான் பாவம் தன்னை மாத்திக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் வயலண்டா யூஸ் பண்ணிக்கிட்டே வருது. என்ன ஸ்தூல தேகத்துல அந்த அந்த நடிப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்போம், சூக்கு தேகத்துல அதுக்கேத்த வார்த்தைகள் எல்லாம் கைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனம். புத்தி வந்து அல்டிமேட்டா அவன் வந்து ஓகேப்பா அவனை கொடுத்துடாமா அந்த டெண்டரை அப்படின்னு அவன் சொல்ற வரைக்கும், அவனை சொல்ல வைக்கிற வரைக்கும் அது துடிச்சுக்கிட்டு இருக்குமா இல்லையா, நான் பாவம் கரெக்டா, இந்த கான்ட்ராக்ட் உனக்கு தான்ப்பா, இந்த 500 கோடி கான்ட்ராக்ட், அதுக்கு என்னென்னவோ பண்ணுமா இல்லையா. எல்லாருமே அப்படின்னா எல்லாரும் ஊடகத்தை தொடரவங்க அத்தனை பேரும், நான் பாவத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் புத்தியை பயங்கரமா வயலண்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா.
இவங்களாவது ஸ்தூல விஷயங்களுக்கோசரம் கான்ட்ராக்டுக்கோசரம் அதுக்கோசரம் படுறாங்க. இதுல ஆன்மீகம் படுறவங்க என்ன பண்ணணும் நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களோட ப்ரொஜெக்ஷன் என்னமா இருக்கும்? அடுத்த மாசம் இன்னும் ஒரு 10,000 பேர் இந்த ஆசிரமத்துல சேரமாட்டானா? 10,000 × 50,000 சரி ஓகே. அடுத்த சப்ஜெக்ட் ஒண்ணு, அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. புது ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணு. இது வந்து வெறும் 10 சீட்டு தான் இருக்கு அப்படின்னு முதல்ல ஆரம்பி நேர ஐயாவே எடுக்க போறார். புதுசா ஐயா வந்து கொய்யாக்கள் முன்னாடி உட்கார். ஆமா ஆமா ஆமா, ஐயோ என்ன எப்படியாவது சேர்த்துங்களேன். இல்ல இல்ல முடியாது முடியாது. கடைசி நாள் என்ன பண்ணுவாங்க, சரி நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல உங்களுக்கோசரம் வந்து 10 வந்து 50 சீட் ஆகிட்டாரு. இது எல்லாமே புத்தியினுடைய வயலன்ஸ் தானே, நான் பாவத்தினுடைய வயலன்ஸ் தானே. ஸோ அகந்தியை அழிக்காம தான் பண்ண முடியும், அகந்தியை அழிக்காட்டி தான் இப்படி எடுக்க முடியும். உண்மையை உண்மை உணர்ந்தா உண்மைதான் பேசும், உண்மை தன்னைத்தானே அதை வெளிக்காட்டிட்டு போயிடும். அப்சல்யூட் பியூரிட்டியா இல்லையா அது? டிரான்சண்டன்ஸ்னா டிரான்சண்டன்ஸ் தானே. இது என்ன உள்கடை, இது என்ன தமிழ்நாட்டோட வார்த்தை, இதை விட்டுட்டு என்ன ஆன்மீகம் வேண்டி கிடக்கு? இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, அவர் முதல்ல உட்காந்துட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு யோகா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பார். கரெக்டா? உடம்புல கண்டிப்பா பெனிஃபிட் கிடைக்கும். உடம்புல ஒரு வலி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் யோகா அப்போ இது ஆசனாவை சொல்லி கொடுத்து அது தூக்கும்போது உடம்பு வரைக்கும் ஓகே. ஆனா யோகா மாஸ்டர் ஹவு கேன் யூ பிகம் எ ஞானி, இதை வந்து போன ஒன்றும் கேட்கல. அவர் அப்படியே விருட்சம் மாதிரி வளர்ந்துட்டார். புரியுதுங்களா? எல்லாம் பிசிக்கல். உடலா இருக்கிற மனத்துக்கு தான் இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மனமா இருக்கிற பிரபஞ்சத்தையும் உணர்ந்தவன் தான் ஞானி. புரியுதுங்களா? இத பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மூணு விதமான தன்மை வந்து இந்த ஆன்மாவை உணர்ந்தவன் கிளாஸ் ஒண்ணு செய்யறது. அது என்னென்னு பார்ப்போம். இது இது இந்த சைடு அழிச்சிருங்க, இந்த சைடு மொத்தம் அழிச்சிருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து என்ன போடுவாங்க, ஆம்னின்னு போடுவாங்க. ஆம்னி ஆம்னி பஸ்னா என்ன, எங்கிருந்த டெஸ்டினேஷனுக்கு வேணா மாத்திக்கலாம். கரெக்டா? எங்கிட்ட வந்து ஒரு 50 பஸ் இருக்கு. திடீர்னு வந்து பெங்களூர்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன், உடனே என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பெங்களூர் ட்ரிப்பா மாத்திடுவோம். அது வழக்கமா திருநெல்வேலி போவோம், ஒரு 2 பஸ் திருநெல்வேலி போவோம், 2 பஸ் வேற இன்னொரு ஊருக்கு போவோம், வேற இன்னொரு இந்த இன்னொரு ஊருக்கு போவோம் அப்படின்ட்டு 3 பஸ் 4 பஸ்ன்னு வேற வேற ரூட்டுக்கு போயிருந்தது. டப்புன்னு எந்த இதை மாத்திரம் மாத்திட்டு எந்த சைடு வேணா ஓட்டலாம். அது பேர் ஆம்னி. அப்படின்னா என்ன, எப்படி வேணாலும் செல்லக்கூடியது, எப்படி வேணாலும் இயங்கக்கூடியது, எல்லாமாக இருக்கக்கூடிய சக்தி. அப்படி இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ், ஆம்னி சயின்ஸ். அப்படின்னா எல்லா விஞ்ஞானங்களும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு தமிழ்ல இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு, சர்வஜ்ஞத்துவம் வாங்க. இது ஆக்சுவலாக இது சமஸ்கிருத வார்த்தை. இதை வந்து இன்னும் தமிழில் பார்த்தீங்கன்னா சர்வ அறிவும், சர்வ அறிவு மயம், சர்வ அறிவு மயம். தனியாகவே எதையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து நம்மளுடைய எல்லா ஆரிஜினேட் ஆகிற அந்த பாயிண்டில் நம்ம என்னன்னு அதை கண்டுபிடிச்சு, ஃபஸ்ட்டு அகந்தியை கண்டுபிடிச்சு
மனத்தை மனம் எண்ணங்கள் இந்த லெவல்ல எல்லாம் வாழ்க்கையே வாழாம கிளியரா எல்லாத்தையும் உதாசீனம் பண்ணிக்கிட்டு நீங்க உள்ள போயிட்டு டிராவல் பண்ணிட்டே போகும்போது எங்க போய் முட்டி நிக்கிறீங்களோ அதுக்கு மேல போவே முடியாது. ஒரு இடத்துல போய் நின்றுருவீங்க, நிக்கும், எல்லாம் நிக்கும், நிக்கும், அசைவே அசையாது. அதனோட தன்மை அதுதான். பொறுமா மனுஷன் மாத்திரம் உள்ள கடந்தான்னா அங்க போய் நின்றுடுவான். நிற்றல் பிளஸ் அசைவின்மை. அசைதுன்னா தோற்றத்துக்கு வந்துடுதுன்னு அர்த்தம், தோன்றி இருத்தல் ஆயிடும். புரியுதுங்களா? ஒரு எண்ணமா நீங்க மாறிட்டீங்கன்னா பினிஷ்டு. ரஜீவ் வந்துட்டார், கார்த்திக் வந்துட்டார், தனி ஆள் வந்துட்டாங்க, தனி உணர்ச்சிகள் வந்துருச்சு. அங்க ஏதோ வந்து நான் பாவம் சும்மா இருக்க உள்ள. புரியுதுங்களா? ஒண்ணு புத்தியா மாத்துது, மனமா மாத்துது. அப்படி இல்லாட்டி சர்வசாதாரணமா எந்த உணர்ச்சி மூலமாகவும் டக்கு நீங்க வந்து உழுந்துடலாம். இங்க வந்து நிற்கும் போது எப்படி இருக்கும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஒன்னத்தையும் பார்க்க மாட்டீர்கள், ஒன்னத்தையும் கேட்க மாட்டீர்கள், ஒன்னத்தையும் அறிய மாட்டீர்கள், தெரிய மாட்டீர்கள், புரிய மாட்டீர்கள். பட் எல்லாமாக தான் இருப்பீர்கள். ஆனா உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஏன்னா எல்லாத்தையுமே கணிக்கிறவராகவே வாழ்ந்து உபயோகப்பட்ட மனம். புரியுதா? எல்லாத்தையும் எடை போடுறது. புரியுதா? நல்லதுக்கு ஒரு மெஷர், கெட்டதுக்கு ஒரு மெஷர்னு வழி பூரா அடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ குரு சந்நிதி வந்து அதை உடைக்கும். குருவினுடைய பிரசன்ஸே உடைக்கும். அவருக்கு சொல்லவே வேண்டாம், பேசக்கூட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அவர் வந்து கிளியரா அப்படி இருக்கிறவர், குழந்தை மாதிரி இருக்கிறவர். அவர் குழந்தையும் பரம்பொருள் ஒன்று தானே, அஞ்சறிவரும் கூட ஒன்று தானே. அதனால சயின்ஸ் வேற, அவர் சயின்ஸ் தான் தெரியும். அதனால சர்வஜ்ஞத்துவம் அவருக்கு எடுத்த எடுப்பில் அதில் தான் இருப்பார். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொரு அம்சம் என்ன? ஆம்னிபொட்டன்ஸ், எல்லாத்தினுடைய ஐக்கிய புள்ளி. இது சர்வ சக்திகளின் சர்வ சக்தித்துவம் இல்லாட்டி மயம், சர்வசக்தி மயம். பொட்டன்சியல் பாயிண்ட் அது, ஆழ்ந்த உறக்கம் தான் இது. ஆக்சுவலா அப்சல்யூட் ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் வித் நோ கார்த்திக், ஆழ்ந்த உறக்கம் வித் நோ ராஜீவ், ஆழ்ந்த உறக்கம் வித் நோ ரிஜினா. தலையை தூக்கக்கூடாது, எதுவும் அவ்வளோ விசார பாயிண்ட்ல நிற்கணும். ஒரு எண்ணம் வந்ததுனா கூட அப்படின்னு உள்ள ஒரு பார்வை, கேள்வி பார்வை இருக்காது, திருப்பி அங்கே தான் இருப்பீங்க. சரிங்களா? இது ஆம்னிபொட்டன்ட். என்ன அந்த இடத்துல தான் மனம்தான் சக்தி, மனத்தை தவிர சக்திகளே இல்லை. புரியுதுங்களா? மனத்தை தவிர அந்நியமா சக்திகளே கிடையாது. சக்திகள் கூட என்னவான்னு தெரியுமா? சுரூபத்தை மறந்த நிலை பேர் தான் சக்தி. பொறுமா, அப்பதான் நீங்க மனுஷனா இருக்க முடியும். சுரூபத்தை மறந்தாதான் புல்லா இருக்க முடியும். சுரூபத்தை மறந்தாதான் ஆட்டமா மாற முடியும். அவங்க சொல்லுவாங்க, சிவசூத்திரங்கள்ல வரும், மோக ஆவரணாத் சுரூப சித்தி, மோக ஆவரணாத் சித்திஹின்னு வரும். ஆவரணம்னா மறைப்பு. எது மறைக்கப்பட்டிருக்கு? பேரறிவு சொன்னேன் இல்லைங்களா, சர்வறிமயம். இதை வந்து நான் வந்து அடிக்கடி சொல்றது வந்து பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வுன்னு. குறுகிய உணர்வு வந்து தனி உணர்ச்சி, அது எண்ணங்களெல்லாம் மாறுது. தனி என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு இருப்பு, இருப்பே அறிவா இருக்கு, அறிவே இருப்பா இருக்கு, இருப்பும் அறிவும் உணர்வா இருக்கு. உணர்வுன்னா என்ன? அலைவ்னஸ். அதனாலதான் இது டிவைன் ஃபீல்டு, ஃபுல்லா எல்லாம் அப்சல்யூட் டிவினிட்டி. இதுலேருந்து நழுவினா நழுவும் விதம் வந்து உணர்ச்சிகள், நான்பாவம், எண்ணங்கள். புரியுதுங்களா? பர்சனல் சென்டர். அதனால ஒரு பறவைக்கு பறக்கும் சக்தி இருக்கு. இவன் கஷ்டப்பட்டு சித்திகளை கத்துக்கிறான். புரியுதுங்களா? புத்தி அப்படி புரட்டணும், கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணணும்னா உடம்பு அற்று போகணும்,
99% இங்க பண்ற எல்லா மேஜிக்கும் வந்து இறந்து போன ஆவி ரூபத்துல இருக்கிறவங்களுக்கு, அதாவது அவங்க வந்து உடம்பு இல்லாம திண்டாடுறாங்க, திண்டாடுறவங்களுக்கு வந்து நிஜமே ஒரு பலம் இருக்கும், புரியுதுங்களா? இன்விசிபிளா ஒரு பலம் இருக்கும், சோல் இருக்கு, புரியுதுங்களா? அவங்க கோபத்துல இருக்காங்க, இதுல இருக்காங்க, ஏதோ ஒண்ணு அறகுறையா செத்து போனவங்க, அவங்களுடைய அந்த டிமன் நேச்சர் இருக்கு பாத்தீங்களா, பூதத்தன்மை, அஞ்சு பூதங்களா இருக்க தன்மை தான் பூதம், பொருமா பூதம் பிசாசுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பூதமாவே இருக்காரு, அவர் காற்று மாதிரி சலனிக்கிறாரு. இவங்க வந்து அவங்கள கிளியரா வந்து உபாசிக்கிறாங்க, உபாசிச்சு அதுக்கு வேண்டி ரிச்சுவல் எல்லாம் பண்ணி தன்னுடைய புத்திய வந்து நான் அவங்க கேட்கறதே வந்து நான் உனக்குள்ள இருப்பேன், நீ இனிமே இருக்க முடியாது, பரவாயில்லையான்னு இவன் பரவாயில்லன்னுவான். பொறுமா, எதுக்கு இவங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கும் கை கொட்டுறதுக்கும், இவன் சரின்னுவான். உடனே இவனை லெவிடேட் பண்ண வைப்பான், அவன் அவன் வந்து பூந்துப்பான் வித் பாடி, இவனை லெவிடேட் பண்ண வைப்பான். அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் மாதிரி பாஸ்வேர்ட், இன்னொருத்தோட பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு நம்ம அவங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இது பண்ற மாதிரி, கேம்ஸ் ஆடுற மாதிரி. சொல்லுங்க, பாடி வேணும், அதுக்கு பாடி வேணும், அதுக்கு பாடிக்கு தான் துடிச்சிட்டு இருக்குது, அதுக்கு கூட ஃபுல்லா அதனுடைய எதுக்கு இருந்ததோ அதுக்கெல்லாம் வன்மம்லாம் எடுக்க முடியல. ஆனாலும் எப்படியாவது அது பாடி எல்லாம் போயிடுச்சுல்ல, அதுக்கு பாடிக்கு இயங்கும், எதிர்பார்க்காம இல்ல போகுது, அதனாலதான் பிறவி நடக்குது. மான் வந்து எதிர்பார்க்காம இல்ல அடிபடுது, தடக்கன் வந்து இமிடியட்லி கில்ட் வித்இன் நோ செகண்ட்ஸ். அங்க எங்க போகும் அதனுடைய அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், மென்டல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். அது வரைக்கும் உடம்பா நல்லா இருந்தது இல்ல, மேஞ்சிக்கிட்டு ஜாலியா இருந்து ஓடிக்கிட்டு எவ்வளவோ வருடங்களோ எவ்வளவோ மாதங்களோ வாழ்ந்துருக்குல்ல, கப்புன்னு அது பிசிக்கல் சிஸ்டம் எடுக்கும்போது பிசிக்கல் சிஸ்டம், பிசிக்கல் சிஸ்டத்தில் இருந்த மனம் வந்து பிசிக்கல் சிஸ்டத்தை மறக்காது. ஃபர்ஸ்ட் எனக்கு பிசிக் வேணும்னு இயங்கும், அதனாலதான் டக்குன்னு பிறவி, அதனாலதான் உருப்பற்றி உண்டாகும். உருவுன்னா என்னங்க, மனத்துல ஒரு கற்பனையான காட்சிங்க, அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி எனக்கு இருக்கணும்ன்றதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட சித்திகளை தான் விரும்புறோம், புரியுதுங்களா? அவங்கள மாதிரி பேசணும், இவங்கள மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி எப்படியும் இருக்கக்கூடாதுன்றது ஆன்ம ஞானம். யாராவும் இருக்கக்கூடாது, எதுவாகவும் இருக்கக்கூடாது. நீங்க யாருன்னு கேட்டா எனக்கே தெரியலன்னு சொல்லணும், உண்மையா சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க என்னன்னு எனக்கே தெரியல. நீங்க ஆக்சுவலா ஆன்ம ஞானத்துக்கு பதில் இதெல்லாம் வெளியில போய் அது போய் சொல்லக்கூடாது. எதுவாகவும் மாறாமல் நிற்றல், அப்படியே அசைவில்லாமல் இருத்தல், உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இது வந்து அடுத்தது அதனுடைய சக்தித்துவம். அப்புறம் எல்லாமாவும் ஃபீல் பண்ணுவோம். ஆம்னி பிரசன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, தோன்றியுள்ள இந்த இந்த மைண்டா பிரபஞ்சம் விரிஞ்சிருக்குல்ல, எல்லாம் தெரியும், எல்லாமாவும் இருப்போம். எங்கேயோ பிக் பேங்க் நடந்த காலத்துக்கு பின்னாடி இருப்போம், எங்கேயோ இதுல இருப்போம், எல்லாத்துலயும் அந்த ஃபீல் இருக்கு, ஒரிஜினல் ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, உணர்வோட ஃபீல் அதுல இருப்போம், அதுதான் ஆம்னி பிரசன்ஸ். சர்வ வியாபகத்துவம்னு வாங்க, வியாபகம் வியாபிச்சு இருக்குது, புரியுதுங்களா? எவ்ரிவேர், அந்த லூசியில வந்தது இல்லை, ஐ எம் எவ்ரிவேர். அது மூணு இருக்கும், லூசின்னு ஒரு படம், அதை வந்து பிசிக்கலா காமிப்பாங்க, மெடிசின் மூலமா 100% ஆன உடனே என்லைட்டன்மெண்ட் ஆற மாதிரி காமிப்பாங்க. ஆமா, டிசப்பியர் ஆயிடுவாங்க, அது வந்து மெடிக்கலா பாக்குறாங்க. திருப்பி இவங்க எல்லாம் ஆப்ஜெக்டிவா பாக்குறதுனால அவங்க இங்கிலீஷ்ல அப்படி எடுக்கிறாங்க, சரிங்களா? ஏதோ ட்ரக் மூலமா போற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஆப்ஜெக்டிவா எதுலையும் சர்வசாதாரணமா நம்மளா சகஜமா அடையக்கூடியது, புரியுதுங்களா? சர்வசாதாரணமா நம்மளுடைய நேச்சரே இது, ஆழ்ந்த வர்க்கத்துல ஆல்ரெடி இருக்கும், நம்ம அடையவே வேண்டாம். ஆனா கிளியரா இங்க மனத்தை வந்து அட் எனி காஸ்ட், புத்திய மனத்தை அகந்தைய மூணுத்தையும் திருப்பி 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 அதுக்குள்ள
ஸ்வரூபத்துக்குள்ள, இல்லாட்டி இம்மீடியட்டா நீங்க வந்து இதுல தான் இருப்பீங்க, மைண்டா தான் இருப்பீங்க. மைண்ட்னால இருப்பு. மைண்ட்னாலே தனி இருப்பு, தனி அவஸ்தை. ஒரு எண்ணம், ஒரு எண்ணமே தனி அவஸ்தை. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, தொடர்ந்து நீங்க வந்து உள்ள எது உதிச்சாலும் அதை உதிக்கிற இடத்திலேயே, உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல், புரியுதுங்களா? இருத்தல் யோகம் பக்தி இது உந்தி பெற, ஞானம் கர்மம் இது உந்தி பெற. இது ரமண மகர்ஷியோட செய்யுள். இதுதான் நாலு விதமான மார்க்கங்களே. உதிக்கிற இடம், நீ உதிக்கிற இடத்துல, நீ நம்ம உதிக்கிற இடம் இது நான்பாவம் தான். லீடர் வந்து நான்பாவம். ஆனால் நான்பாவம் வந்து நீங்கள் தனியாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இமீடியட்டாக தெரியக்கூடியது எண்ணங்களா பரவலா ஒரு மென்டல் கிளைமேட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும், எண்ணமயமாக தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? இது என்ன, இது இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது கூட புத்தி. அதனால் உற்பத்தி பண்ணப்பட்ட எண்ணங்கள் மயமாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இந்த லெவல்லலாம் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க தான் அஞ்சானிகள் சொல்கிறாங்க. அவங்க என்ன, யார், அவங்க உடம்பாகவே இருப்பாங்க. நல்லா இருக்கே, அந்த நல்லா இருக்குன்றது வெளியில தான் இருக்கு அவங்களுக்கு, புரியுதா? ஸோ வெளியில போய் அதை பிடிச்சாகணும். பிடிக்கிறவன் யாரு, எண்ணத்து மூலமாக தான் இதை நான் ஆசைப்பட்டேன், அதை என்னுடைய உணர்ச்சியாவே மாற்றிக்கிட்டேன், இதுக்கோசரம் போராடிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் இன்னர் சயின்ஸ். இந்த இன்னர் சயின்ஸ் எல்லாம் வந்து சொல்றவங்களும் இல்லை, யாருக்கும் தெரியும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் உடம்பு லெவல்லே இருப்பாங்க. உடம்பு லெவல்ல என்னென்ன லெவல்லலாம் இருக்காங்க, அஞ்ஞானம் வந்து எப்படி இந்த லெவல் வரைக்கும் அஞ்ஞானம் வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் இதனுடைய அடுத்த சயின்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மனம்ன்றது வந்து மொத்த பிரபஞ்சமாக இருக்கு, மனிதன்கிட்ட நான்பாவமாக இருக்கு. ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு தோல் பொறையை போத்திக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு பெயர் வடிவம், அந்த பெயர் வடிவத்துக்குள்ள தனி ராஜ்யம், தனி சூரியோதயம், தனியாக அவருடைய உலகம், தனியாக அவருடைய விருப்பு வெறுப்புகள், நல்லது கெட்டதுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போர்ஷன் பண்ணிக்கிட்டு வர்றது வந்து அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு இல்லை. அப்படி வருவதே எதுன்றதுக்கு தான் அந்த மொத்த சாஃப்ட்வேருமே வந்திருக்கு, புரியுதா? இதனுடைய ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கறதுக்கு தான் அங்கே வந்திருக்கோம் நம்ம. மனித தேகம் கொடுக்கப்படுறது, ஆனால் நம்ம இங்கே வந்து வாரி இறைக்கிறோம், புரியுதுங்களா? அதில் வாரி இறைக்கிற விதத்தில் எங்கெங்கெங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோமோ அந்த அஞ்ஞான லெவல்லாம் நிறைய இருக்கு. உலக காட்சிகளில் மாட்டிருக்கிறது, புரியுதுங்களா? உலக பொருட்களில் நல்லதை பார்க்கறது, கெட்டதை பார்க்கறது, சேஃப்டியை பார்க்கறது, இல்லாட்டி இதை பயத்தை பார்க்கறது, அப்படி இப்படின்னு எல்லா விதத்துலையும் உலகத்தில். அதுக்கப்புறம் என்னுடையவைகளில், புரியுதுங்களா? மமகாரம்னுவாங்க. நான் ரெண்டாக பிரியுது. ஃபஸ்ட்டு வந்து நானே, என்னுடையதுலேயும் மையத்தில் இருப்பது நான் தான். என்னுடைய பையன்னா என்ன அர்த்தம், நானே அவன் அர்த்தம், கரெக்டா? அவன் எனக்கு பேஜாறு பண்ணாத வரைக்கும் தான் நானே அவன். அவன் என்ன ரொம்ப பண்ணான்னா அவன் எவனோ நான் எவனோ, கரெக்டா? ஏன்னா நான் தான் இங்க முக்கியம். இதை வந்து ஆன்மஞானம் ஒண்ணுதான், ஆன்மஞான சத்சங்கங்கள் வந்து தெளிவை கொடுத்துக்கிட்டே போகும். குரு சந்நிதின்றது நேரம் உடைச்சு காமிச்சிடும், சரிங்களா? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா?